வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பிக்சல் 3A பற்றி தான். ஸோ பிக்சல் 3A எந்த அளவுக்கு வருது, ஏன்னா இப்போ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்குது, அதே சமயம் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிக்சல் 3A போகிறதா இருந்தால் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ப்ளஸ் 10,000, 10,500, 11,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்குள்ளே நிறைய இடத்துல கிடைக்குது. இப்போ கோயம்புத்தூரில் கிடைக்குது, சென்னையில் கிடைக்குது, மதுரையில் இருக்குது, எல்லா ஏரியாலையும் கிடைக்குது. ஓகே, கிடைக்குது, பட் எதனால வாங்கலாம், அப்புறம் எந்த மாதிரியான ஏரியால வேண்டாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம பாத்துடலாம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பிக்சல் 3A நான் ஏன் வாங்கணும், அதாவது எப்படின்னா பிக்சல் 3 வாங்கட்டுமா இல்லடி 3A வாங்கட்டுமா அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ இந்த இடத்துல என்னன்னா, பிக்சல் 3க்கும் 3A உள்ள வித்தியாசத்தை டப்புன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன், மெட்டீரியல், ப்ரீமியம்னஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற வழியே கிடையாதுங்க, பிக்சல் 3 தான் போயாகணும். பிக்சல் 3A எந்த இடத்துல எட்ஜ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3.5mm ஜாக் இருக்கிறது ஒரு ஃபேக்டாக வரும். அடுத்து என்னென்னா, ஒரு மார்ஜினல் பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். 3 கம்பேர் பண்ணும்போது 3A இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் வரைக்கும் அப்டேட் வரும் இல்லையா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஆண்ட்ராய்ட் 12L அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3A சீரிஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 சீரீஸ், இந்த 3 சீரீஸோட யூனிக்னஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அதில் டுவல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 845 இருக்குது, கிளாஸ் பில்டு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் பேட்டரி லைஃப் வந்து அதான் சொல்லுவோம்ல, அக்கிலிஸ் ஹீல் மாதிரி. பேட்டரி லைஃப்னு போது பாருங்கள், எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக ஒரு 3 hours எஸ்ஓடி வந்ததுனாலே பெரிய விஷயம் தான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுவே வந்து ஆஃப்லைன் கண்டென்ட் கன்சம்ஷன் அப்படி போகிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 3A ஏன் கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஏரியாஸில் ஸ்டாண்ட் பை, அதே மாதிரி ஓவரால் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 3யோட பெட்டராக இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்ட்டு. இப்போது இந்த இடத்துல என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு வந்து 3A மேலே இப்போ ஒரு கண், எப்படின்னா ப்ரோ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது, ப்ளஸ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதனால் போகலான்னு தோணுது, கரெக்ட் தான். ஆனால் இப்போ இங்கே என்ன தெரியுமா இன்னொரு ஃபேக்ட்டு, கேமரா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால், நான் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபிக்காக தான் வாங்குகிறேன், தாராளமாக வாங்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோகிராஃபிக்காக அப்படின்னும் போது ஒரு மாதிரி மிக்சட் ஃபீல் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 10,000 நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஃபோன்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கக்கூடிய ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா, வீடியோவில் கூட இது நல்லா தான் பண்ணும். பட் இதே பட்ஜெட்டில் இப்போ நமக்கு என்ன மாதிரியான ஃபோன்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபோன் கூட கிடைக்குது இல்லையா, 9,000 வந்து எக்ஸ்பீரியா எக்ஸி 2 கிடைக்குது. அப்படிப்பட்ட ஃபோன்ஸ்க்கு மத்தியில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸி 2 ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும் ஓவரால் வீடியோகிராஃபியில், அது ஒரு ரியர் கேமராவில். ஸோ இந்த ஏரியாஸையும் நம்ம யோசிச்சுக்கணும். அப்புறம் கேமிங் இப்படிலாம் யோசிச்சு உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கேமிங்க்கெல்லாம் வந்து பைப்பில் சரிப்பட்டு வர மாட்டான் யாருன்னா 3A. ஏன்னா 670 ப்ராசரை வச்சுக்கிட்டு அப்படி என்ன நீங்கள் இன்டென்சிவ் கேமிங்குள்ளே போக முடியும். பட் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல G25, G35 இதுக்கெல்லாம் மத்தியில் 670 எவ்வளோ பரவாயில்ல. ஸோ அந்த ஃபேக்ட் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஒரு செகண்டரி டிவைஸாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவே ப்ரைமரி டிவைஸாக வச்சிருக்கணும், அதிலே வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டென்சிவ் டாஸ்க் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, பிக்சல் சீரிஸ் பக்கம் ஒதுங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுலேயும் பிக்சல் எக்ஸ்எல் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 3A XL, 4XL இந்த மாதிரியான ஃபோன்ஸ்க்கு போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே சமயம் இப்போ 3A XL போகிறனால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்க போகிறது இல்லை, அதே 670 தான் அங்கேயும் இருக்க போகுது, பேட்டரி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறமா வந்து என்ன ப்ரோ இது பேட்டரி லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து 3A சீரிஸாக இருக்கட்டும் இல்லாட்டி 3 சீரிஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். 3A டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி தெரியுமா இருக்கும், என்ன இது அமோலெட் பேனலாக இது அப்படிலாம் எதுவுமே தெரியலையே, ரொம்ப அப்படியே பஞ்சியெல்லாம் இல்லையே, சேச்சுரேஷனே ரொம்ப பூஸ்டடாக இல்லையே, ஒரு எல்சிடி பேனல் மாதிரி நேச்சுரலாக இருக்குது, அப்படி தான் இருக்கும். பை டிஃபால்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஈவன் பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப பயங்கரமாலாம் பூஸ்ட் ஆகாது. ஸோ நேச்சுரலான ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, அந்த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைல்டு கர்வ் இருக்கும். பிக்சல் 3 சீரிஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும், ஏன் நீங்கள் 2XL யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த 18:9 வரும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் என்ன பண்ணால் ஒரு சின்ன கர்வ் இருக்கும், அந்த ஃபினிஷிங் அந்த கார்னர்ஸ் 4 கார்னர்லேயும் ஒரு கர்வ் இருக்கும். அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 3A த்ரீ எக்ஸ்எல்லையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. அது நீங்கள் ஒரு 3யோ 3XL-லையோலாம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டிஸ்பிளே ஒத்து பார்க்கும்போது என்ன வேணும், லைட்டாக ஒரு பிக்சலேஷன் ஃபீல் ஆகும் அந்த ஃபினிஷிங்கில்.
ஓகே அந்தளவுக்கு. ஆனால் உத்து பார்த்தீங்கன்னா, பட் நம்ம யதார்த்தத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அந்தளவுக்கு உட்காந்து உத்து பார்க்க மாட்டோம். பட் நான் சொல்லிடுறேன், ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பில்டு குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதனால தான் நான் வந்து 3 சீரிஸ் சொல்கிறேன். 3A சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் தான் உங்களுக்கு ஒரு பெரிய எட்ஜாக இருக்கும். அதே மாதிரி 3.5 mAh ஜாக் இருக்குது. அதே மாதிரி இப்போ அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் மே மாதம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டும் கிடையாது. ஸோ இதான் ஃபேக்ட். அடுத்து இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் ஸ்டைலு, கூகுள் கேமரா ப்ளஸ் அந்த 12.2 MP கேமரா சென்சார், இதெல்லாமே இருக்குது. அதனால் கேமராவில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த சாம்பிள்லாம் பார்க்க போகிறீங்க, வீடியோ சாம்பிளாக இருக்கட்டும், அதே சமயம் ஃபோட்டோ சாம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் இப்போ அட்டாச் பண்ணுவேன். பார்த்துட்டு நீங்களே ஒரு டிசிஷனுக்கு வந்துடலாம். டைனமிக் ரேஞ்ச் டெஸ்ட் தான், சிச்சுவேஷனல், கஷ்டமான சிச்சுவேஷன் தாங்க. எவ்வளோ ஹார்ஷாக இருக்குது, இந்த பணியை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரே மாதிரி இருக்குது. காலையில் எப்படி இருக்கு பாருங்க, அல்ட்டியா இருக்குங்க. HDR எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ். என்ன போன்? பிக்சல் 3A தான். 3A-ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதே தான் 3A XL-உம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்களா, சூரியன் வந்து ஒரு சிகப்பு பந்தா தெரியுது. சிகப்பு பந்துன்னு கூட சொல்லக்கூடாது, ஆரஞ்சு பந்தா தெரியுது. அடேங்கப்பா, விவசாயம்னா விவசாயம் தாயா. சரி பண்ணதான் முடியல, பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம். என்ன அஸ்வத், கொஞ்சம் போகலாம்னு நினைக்கிறேன் வண்டி. அப்படியே ஐஃபோனுக்கும் பிக்சலுக்கும் லென்ஸ் ஃபிளார் இதுதாங்க. பிக்சலில் லென்ஸ் ஃபிளார் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். ஐஃபோனில் எதுக்கு சின்னதாக, எது கொடுத்தாலும் பெருசாக கொடுப்போமேன்னு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியே ஒரு பெரிய வட்டம் ஒன்று. ஆமாம், ஒரு பெரிய வட்டம் போட்டு வட்டத்துக்கு சுற்றி ஒரு கோடு போட்டு அதை சுற்றி ஒரு ரோடே போடுவாங்க ஐஃபோனில். பிகாஸ் இட்ஸ் அன் ஐஃபோன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது? வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியில் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாட் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது உங்களுக்கு சார்ஜ் ஏறுற விதமாக இருக்கட்டும், ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் இந்த ஃபோன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன், ஃபோன் மட்டும்தான் கிடைக்கும். மோஸ்ட்டாக வந்து பாக்ஸோட கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அப்படியே பாக்ஸோட கிடைச்சாலும் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 18W PD சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். அப்படி இல்லைனா 5W 10W கூட போடலாம், தப்பு இல்லை. பட் 18W PD இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிடி சார்ஜர் இருந்ததுன்னா பிக்சல் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறும். இத்தனைக்கு 18W அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறும். ஸோ அந்த சார்ஜர் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் வந்து அப்படி தான் கிடைக்குது. ஃபோன் ஒன்லி தான் ப்ரோ அதிகமாக கிடைக்குது. இதை பற்றி நம்ம நிறைய தடவை லைவ்லேயும் பேசியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ பேட்டரி சொல்லியாச்சு, பர்ஃபாமன்ஸ் சொல்லியாச்சு, அப்டேட்ஸ் எவ்வளோ நாள் வரும்னு சொல்லியாச்சு, டிஸ்பிளே பற்றி சொல்லிட்டேன். ஸோ ஓவராலாக வந்து பிக்சல் 3A பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். 3A-ல இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கேட்கலாம். சரி, இப்போ நம்ம நெகட்டிவ் சைட்ஸ்க்கு வருவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஒன்று, அடுத்து இந்த 3A சீரிஸ் இது எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈசிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கிறது, நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே ஜப்பான்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ நீங்கள் சிங்கிள் சிம் யூஸராக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே நீங்கள் டியூல் சிம் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் எதாவது வாங்குறதா இருந்தால் நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து நான் ஈசிம் பார்க்கல. ஸோ இது ஒன்று.
அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டு குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால என்ன ஆகும்னா ஈஸியாக ஸ்க்ராச் ஆகும். கொஞ்சம் உசாராக பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ 3 சீரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மேட் கிளாஸ் ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹாஃப் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் 3 சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேமரா வசதி கொஞ்சம் அப்படியே கிளாஸி கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா பிளாஸ்டிக் ஃபோனுங்கிறனால நல்லாவே ஸ்க்ராச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் வாங்கும் போதே என்ன பண்ணுங்க, ஒரு டெம்பர்டோ இல்லாட்டி ஏதாவது அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்கன்னா ஓகே, அதேமாதிரி ஒரு ரகட் கேஸ் வாங்கி போட்டுருங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி வந்து வேறு எதுவும் பெருசாக நெகட்டிவாலாம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வாரண்டி இருக்குமாலாம் இந்த விஷயத்தை யாரும் கேட்டுறாதீங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வர ஒரு சில ஓப்பன் பாக்ஸ் யூனிட்டுக்கு வாரண்டி இருக்கும். அதே மாதிரி இந்த டெமோ பீசஸ் சில சமயம் ரொம்ப புதுசு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு X70 Pro, X70 Pro Plus இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன ஃபோனு அப்படி எண்ணிடலாம், 2 மாதம் 3 மாதம் இருக்குமா 4 மாதம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிவைசஸ்லாம் நீங்கள் வந்து வாரண்டி எதிர்பார்க்க முடியும். பட் இதெல்லாம் எத்தனை ஜென்ரேஷன் பழசு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வாரண்டி கிடைக்குமாலாம் கேட்குறீங்க. பட் இதை விற்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ ட்ரூ கம்யூனிகேஷன் விற்கிறாங்க, இப்போ ட்ரூ கம்யூனிகேஷன் அதாவது ஓ2 மொபைல்ஸ் விற்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்கள் வந்து இவங்களை அப்ரோச் பண்ண முடியும், ஆனால் நான் உங்ககிட்ட ஃபோன் வாங்கினேன் ஒரு 3 மாதம் முன்னாடி வாங்கினேன், எனக்கு சின்னதாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சர்வீசிங் சைடும் வச்சுருக்காங்க, அவங்களால சர்வீஸ் பண்ணி தர முடிகிற மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னா அசால்ட்டாக அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ரைட்டு, அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதில் பிக்சல் 3A சீரிஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேவ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். பை.